ஜேபிசி ஸ்பெஷல் பர்பஸ்க்காகவும் டீட்டெயில் ஸ்க்ரூட்டினிக்காகவும் அமைக்கலாம் அமைக்கலாம். அது ஒன்றும் நீங்கள் நான் தான் சொன்னேன், எல்லா விதத்திலும் இப்போ செபி இருக்குது. எதுக்கு அந்த நிறுவனத்தை கொண்டு வந்தோம், ஏன் அதனுடைய உள் விவகாரங்களில் வந்து பல்வேறு நிறுவனங்களை கண்காணிப்பதில் தவறுனது, இது எல்லாமே இன்னைக்கு கேள்விக்குள்ள ஒரு விஷயம். இந்த கிரே ஏரியாஸ் எல்லாம் இன்னைக்கு லைட்னிங் பண்ண வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்குது. ஜேபிசியை பொறுத்தவரை என்னென்னா, அது ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி, அது எதிர்கட்சியும் இருப்பாங்க ஆளுங்கட்சியும் இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் இருக்கிறப்போ அது விசாரிக்கிற போது அதுக்கு அதிகாரம் இருக்கிறது, விசாரிக்கிறது, ஒரு வெளிப்படையான விசாரணை மேற்கொள்கிறது. வித்தியாசம் இருக்கு, அதுதான் சொல்றேன். 2014 பிறகு ஜேபிசி அமைக்கலங்க. அப்போ ஒரு பார்லிமெண்டரி முறைக்கு எதிராக எவ்வளவு கொடூர தாக்குதலை இந்த அரசு மேற்கொள்கிறது. இதுவரையும் எடுத்து பாத்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவில் எவ்வளவோ ஜேபிசி வந்திருக்கு, எவ்வளவோ விஷயங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கு பிறகு ஜேபிசிங்கிற விஷயம் நீங்க ஃபார்ம் பில்லுக்கு வந்துச்சீங்க, கேட்டோங்க ஜேபிசிக்கு நீங்க அதை கொடுங்கன்னு கேட்டோம். எங்க நாடாளுமன்றத்துக்கு அத்தனை போய் கேட்டோம், முடியாது. நீங்க அவசர அவசரமா நிறைவேற்றி கொண்டு போனீங்க, மக்கள் விட்டாங்களா? ஏன் நீங்க ஓவர் நைட்ல திருப்ப எந்த வாதம் இல்லாம அதான் கேட்கிறேன், அதான் சொல்றேன். எனவே நாடாளுமன்ற நடைமுறையின் மீது தாக்குதல் இது. இன்னைக்கு நாட்டு மக்கள் தெரியணுங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியணும். உங்களுடைய நண்பர் நாங்க சந்தேகப்படுறோம், விசாரிக்கப்படாமே போயிடுமா உச்ச நீதிமன்றத்தின் கூட ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க தான் தெரியும், ராமசாமி மையப்பனுடைய வகையராக்கள் தவறா நினைக்கிறாங்க. எவ்வளவு நீதிமன்றத்தை மதித்தவர்கள், எத்தனை நீதிபதிகள் வந்து திடீர் மரணம் அடைந்தார்கள்ங்கற கதை எல்லாமே உங்களுக்கு தெரியும். எனவே நீதிமன்றங்களை பத்தி நீங்க பேசவேண்டாம். இல்ல 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 எனக்கு தெரியும், இல்ல அது வேண்டாம், நீங்க தெரியும் இல்ல மிஸ்டர் ரவி. நான் பதில் சொல்லிறேன், உங்களுக்கு படிச்சதுனாலே நீங்க தான் எல்லாம் தெரிஞ்சீங்க. இல்ல நம்ம டிவியேஷன் என்னோட மேல பேசுறீங்க, இல்ல நான் பதில் சொல்றேன், நான் பேசிறேன், நீ முடிங்க, அவர் முடிக்க. எனவே இந்த விஷயங்கள் முழுவதும் நாடாளுமன்ற கூட்டு விசாரணையில் ஒரு தெளிவான பிம்பத்தை மக்களுக்கு கொடுக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மானிட்டரிங்ல கூட நீங்க பண்ணலாம். ஏற்கனவே ஜேபிசி கமிட்டில 2G ஸ்பெக்ட்ரமுக்கு உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுச்சுங்க, மானிட்டரிங் இதுல தான் வந்துச்சு. ஏன் அது இங்க வரக்கூடாது? இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்ப எனக்கு வழியில, எனக்கு மடியில கனம் இல்லை என்றால் வழியில பயம் தேவையில்லை. நாடாளுமன்றத்துல பேச மாட்டீங்க, ஆனா நீதிமன்றத்தை மட்டும் போவோம்னா எப்படி இது நம்புது? எனவேதான் இந்த நாடு ஜனநாயக நாடு, ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி மக்களின் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வேண்டிய